ரேகாபியர் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலுமுள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டி கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சத் தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சத் தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம், வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. இந்த வார்த்தை யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் உண்டாயிற்று. யோயாக்கீமின் ஆட்சி காலத்தின் பின்பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. இக்காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சேனையோடு யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்திருக்கிறான். இந்த சம்பவம் இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். இரண்டு ராஜாக்கள் 24:2. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். நேபுகாத் நேச்சாருக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணுகிற யூதாவின் மனுஷருக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எரேமியா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது ரேகாபியரின் கீழ்ப்படிதலை ஓர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். யாக்கோபின் வம்சத்தாரில் ரேகாபியருடைய வீட்டார் விசேஷித்த குணாதிசயங்களோடு இருக்கிறார்கள். மற்ற யூதா ஜனத்தாரை போல் அல்லாமல் இவர்கள் வித்தியாசமாய் ஜீவிக்கிறார்கள். ரேகாபியர்கள் பூர்வத்திலே கேனியர்களாய் இருந்தார்கள். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்கோத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மோத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. 1 நாளாகமும் 2:55. மோசேயின் மாமன் கேனியரின் வம்சத்தை சேர்ந்தவர். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் குடியேறினார்கள். கேனியரின் ஒரு குடும்பத்தார் ரேகாபியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். மோசேயின் மாமனாகிய
கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடு கூட பேரிச்ச மரங்களின் பட்டணங்கள் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். நியாயாதிபதிகள் 1:16. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போனார்கள். 1 Samuel 15:6. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. நியாயாதிபதிகள் 4:17. யோனதாப் ரேகாபின் குமாரன். தன்னுடைய காலத்தில் யோனதாப் ஞானத்தில் சிறந்தவனாகவும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவனாகவும் விளங்கினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெகூவின் காலத்தில் யோனதாப் பிரசித்தி பெற்றவன். அவன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதினால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறிவரச் சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். 2 Samuel 10:15-16. எரேமியா இங்கு ரேகாபியரை ஓர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இவர்கள் எரேமியாவிற்கு சுமார் 300 வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்தவர்கள். யோனதாப் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சந்ததியாருக்கும் ஆவிக்குரிய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் தாங்கள் பரதேசியாய் தங்குகிற தேசத்தில் யோனதாப் தங்களுக்கு சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். யோனதாப்பின் கட்டளையில் 2 அம்சங்கள் உள்ளன. அவையான, அவர்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அவர்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டாமல் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். நசரேயர்கள் திராட்சை ரசம் குடிப்பதில்லை. யோனதாப்பின் கட்டளைகளும் நசரேயரின் விரதத்திற்கு ஏற்ற கட்டளைகளாய் இருக்கிறது. யூதாவின் மனுஷரில் அநேகர் திராட்சை ரசம் குடித்து தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டார்கள். மதுபானம் அருந்துகிறவர்களுக்கு புத்தி தெளிவாய் இருக்காது. கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள் தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும். தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். தீமோத்தேயு தன் சரீரத்தில் பலவீனமாய் இருந்தார். பவுல் தீமோத்தேயுவிடம், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று சொன்னார். இதுபோன்ற விசேஷமான சந்தர்ப்பங்களில் மாத்திரமே திராட்சை ரசம் பருகுவதை பவுல் அனுமதிக்கிறார். மற்றபடி மதுபானம் குடித்து வெறித்திருப்பதை அப்போஸ்தலர் பவுல் அங்கீகரிப்பதில்லை. ரேகாபியர்கள் தாங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் தங்களுக்கு வீட்டை கட்டக்கூடாது, தங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். வீட்டை கட்டாமல் கூடாரத்தில் குடியிருப்பது சுயத்தை வெறுக்கும் செயல். கூடாரங்கள் வசதியான குடியிருப்புகள் அல்ல. சமுதாயத்தில் கூடாரங்களுக்கு உயர்வான அந்தஸ்தும் இல்லை. ஏழை எளியவர்களும் தரித்திரர்களும் கூடாரங்களில் குடியிருப்பார்கள். ரேகாபியர்கள் மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக கூடாரங்களில் குடியிருக்கிறார்கள். பனிகாலத்தில் கூடாரத்திற்குள்ளே குளிர் அதிகமாயிருக்கும். ரேகாபியர்கள் குளிரை தாங்கிக் கொள்ள வேண்டும். வெளியே உள்ள இயற்கையான சீதோஷ்ண நிலையை தாங்கிக் கொள்ளும் வண்ணமாக ரேகாபியர்கள் தங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கூடாரங்கள் நிலையான வாசஸ்தலம் அல்ல. அவற்றை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடம் எளிதாக பெயர்த்து எடுத்துச் செல்ல முடியும். நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் இல்லை. பரலோகமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். இதை எப்போதும் நினைவுகூரும் வண்ணமாக ரேகாவியர் இந்த பூமியிலே தங்களுக்கு வீடுகளை கட்டாமல் எளிமையான கூடாரங்களில் குடியிருக்கிறார்கள். வசதி உள்ளவர்களும் தங்களுக்கென்று வீடுகள் உள்ளவர்களும் சிறிது காலத்திற்கு கூடாரங்களில்
பொழுதுபோக்கிற்காக குடியிருப்பார்கள். ரேகாபியரோ தங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருக்க வேண்டும். கடினமான வாழ்க்கை வாழ்வதற்கு ரேகாபியர்கள் தங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் ரேகாபியர் எல்லோரையும் தன்னிடத்தில் அழைத்து, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். யோனதாப் தன்னுடைய புத்திரர்களுக்கும் அவர்களுடைய பின் சந்ததியாருக்கும் இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்ததற்கு முக்கியமான காரணங்கள் உண்டு. இந்த கட்டளை யோனதாபின் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. யோனதாப் மெய்யாகவே ரேகாபியரின் வீட்டார் மீது கரிசனையோடு இருக்கிறார். அவர்களுடைய நன்மைகளை நாடுகிறார். ரேகாபியர்கள் எல்லோரும் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யோனதாப் அவர்களை உடன்படிக்கை பண்ண சொல்லவும் இல்லை, அவர்களை ஆணையிடுமாறு கட்டாயம் பண்ணவும் இல்லை. யோனதாப் அவர்களுக்கு ஆலோசனையாகவே தன்னுடைய கட்டளைகளை சொல்லுகிறார். அவர்கள் ஒழுக்க கட்டுப்பாடோடு ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாறுமாறாக ஜீவிக்க கூடாது. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து எளிமையாய் ஜீவிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் வந்தார்கள். அப்போது ரேகாபியர்கள் கல்தேயருடைய இராணுவத்திற்கும் சீரியருடைய இராணுவத்திற்கு தப்பும்படி எருசலேமுக்கு போய் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு குடியிருந்தாலும் அல்லது எங்கு பிரயாணம் பண்ணினாலும் ஒற்றுமையாய் இருப்பது வழக்கம். ரேகாபியரின் குடும்பத்தார் எல்லோரும் தங்கள் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மன உறுதியையும் காத்துக் கொள்கிறார்கள். யோனதாபின் முன்னோர்கள் தங்களை ஆசாரிய ஊழியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். தன்னுடைய பின் சந்ததியாரும் ஆசாரிய ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்று யோனதாப் விரும்பினார். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீரை மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். யாத்திராகமம் 2:16. ரேகாபியரின் குடும்பத்தார் இஸ்ரவேலின் மற்ற வம்சத்தாரோடு கலந்து ஜீவிக்க வேண்டும் என்று மோசே விரும்பினார். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வேன் என்றான். எண்ணாகமம் 10:32. ஆனால் ரேகாபியரோ யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலின் மற்ற வம்சத்தாரை போல் ஜீவிக்காமல் விசேஷமாய் ஜீவித்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலரோடு நகரங்களில் தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் தாங்கள் தங்குகிற தேசத்தில் பரதேசிகளாகவே இருந்தார்கள். ரேகாபியர்கள் தங்களுக்கென்று சொத்துக்களை சேர்ப்பதில்லை. அவர்கள் விதை விதைப்பதில்லை. திராட்சை தோட்டத்தை நாட்டுவதில்லை. அதை கையாளுவதும் இல்லை. மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சுதந்திரமாக வைத்து போவதும் இல்லை. தங்களுடைய அன்றாட ஜீவியத்திற்காக ஏதாவது வேலை செய்வார்கள். கிடைப்பதை புசிப்பார்கள். கர்த்தரை துதிப்பார்கள். ரேகாபியரிடத்தில் மிகுந்த மனத்தாழ்மை இருந்தது. அவர்களிடத்தில் போதும் என்கிற நல்ல சுபாவமும் இருந்தது. மனத்தாழ்மையும் போதும் என்கிற சுபாவமுமே மனுஷனுக்கு மெய்யான பாதுகாப்பு. பேராசையும் திருப்தியின்மையும் மனுஷனை அழித்து போடும். பொறாமை ஒரு எலும்புருக்கி. யோனதாப் தன்னுடைய ஞானத்தினால் மனுஷருடைய ஜீவியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவதற்கும் வீணாய் பிரயாசப்படுவதை பார்க்கிறார். திராட்சை ரசம் குடித்து ஜனங்கள் மதியில்லாமல் இருப்பதையும் பார்க்கிறார். தன்னுடைய வம்சத்தில் வருகிறவர்கள் இதுபோன்று வீணாய் பிரயாசப்படக்கூடாது என்றும் மதியீனமாய் ஜீவிக்கக்கூடாது என்றும் யோனதாப் தன்னுடைய வம்சத்தாருக்கு தன்னுடைய நல்ல ஆலோசனைகளை கட்டளைகளாக சொல்கிறார். எப்ராயீமின் சந்ததியார் திராட்சை ரசம் குடித்து சீர்கட்டு போனார்கள். அவர்களைப் போலவே தன்னுடைய சந்ததியாரும் சீர்கட்டு போய்விடக்கூடாது என்பதில் யோனதாப் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார். இதன் நிமித்தமாய் அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய சந்ததியாரையும் பார்த்து, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமல் இருப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். ரேகாபியர்கள் இந்த உலகத்தால் கரைப்பட மாட்டார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் நித்திய வாசிகளாக குடியிருப்பது போல தங்களுக்கு வீடுகளை கட்டி இந்த உலகத்தோடு பந்தமாய் இருப்பதில்லை.
அதற்கு பதிலாக அவர்கள் எந்த தேசத்தில் தங்கினாலும் அந்த தேசத்திலே பரதேசிகளைப் போலவே இருந்தார்கள். அந்த தேசத்தின் சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அநியாயமான காரியங்களிலோ அல்லது சட்டத்திற்கு விரோதமான காரியங்களிலோ அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். எல்லா மனுஷரும் ஏகமாய் பாவம் செய்து சீர்கட்டு அழிந்து போவதை யோனதாப் தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாகி கரைபடிந்திருப்பதையும் யோனதாப் கண்டு தன்னுடைய சந்ததியை குறித்து எச்சரிப்பாய் இருக்கிறார். ரேகாபியரிடத்தில் பேராசை இல்லை, அவர்கள் இருப்பதில் திருப்தியோடு இருப்பார்கள். அவர்களிடத்தில் போதும் என்கிற மனது இருக்கிறது. பணத்தை சேர்க்க வேண்டும், வீடுகளை கட்ட வேண்டும், திராட்சை தோட்டங்களை நாட்ட வேண்டும் என்று பேராசைப்பட்டு தங்களுடைய எல்லா முயற்சிகளையும் அதற்காகவே செலவு பண்ண அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாய் பிரயாசப்படாமல் லகுவாய் பிரயாசப்பட்டார்கள். உலக பாரத்தை கடினமாக்காமல் லேசாக்கி கொண்டார்கள். ரேகாபியர்கள் தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். தங்கள் ஜீவியத்தில் அநேக ஒழுக்க கட்டுப்பாடுகளை வகுத்து கொண்டு அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். ரேகாபியரை போல ஒழுக்கமாயும் கட்டுப்பாடோடும் ஜீவிப்பது நமக்கும் நல்லது, நம்முடைய சந்ததியாருக்கும் நல்லது. யோனதாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எளிமையாயும் ஒழுக்கமாயும் ஜீவிக்க கற்றுக் கொடுத்தது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுபாவங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். யோனதாபின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ரேகாபியர்கள் ஒழுக்கமாயும் கட்டுப்பாடோடும் ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய சந்ததியார் எல்லோருமே யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் என்று ரேகாபியர் தங்களுடைய வாழ்க்கை முறையை விவரிக்கிறார்கள். ரேகாபியர்கள் கானான் தேசத்திலே ஜீவித்தார்கள். அங்கே பாலும் தேனும் ஓடுகிறது. கானான் தேசத்தில் திராட்சை தோட்டங்களுக்கும் திராட்சை பழங்களுக்கும் திராட்சை ஆலைகளுக்கும் திராட்சை ரசத்திற்கும் குறைவில்லை. ஆனாலும் ரேகாபியர் எல்லோருமே திராட்சை ரசம் குடியாமல் ஜீவிக்கிறார்கள். ரேகாபியர் தங்களுக்கு வீடுகளை கட்டவில்லை, திராட்சை தோட்டங்களை நாட்டவில்லை. ரேகாபியர் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்த்து அவற்றை ஆதாரமாக வைத்து ஜீவித்தார்கள். தேவைப்படும் போது மாத்திரமே ரேகாபியர்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்வார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் வந்தான். கல்தேயருடைய இராணுவத்திற்கும் சீரியருடைய இராணுவத்திற்கும் தப்பும்படி ரேகாபியர்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். எருசலேமில் கூடாரம் போடுவதற்கு இடமில்லை. ஆகையால் அவர்கள் எருசலேமில் உள்ள வீடுகளில் தங்கியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ரேகாபியர்கள் ஒழுக்க கட்டுப்பாடோடு ஜீவிக்கிறவர்கள். ஆனாலும் அத்தியாவசியமான தேவைகள் வரும்போது தங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி யாருக்கும் பாதிப்பில்லாமல் ஜீவிப்பது வழக்கம். மனுஷருடைய நன்மைக்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்காக மனுஷர் உண்டாக்கப்படவில்லை. தன்னுடைய சந்ததியாரின் நன்மைக்காகவே யோனதாப் கட்டளைகளை கொடுத்தார். தங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றால் ரேகாபியர் அந்த கட்டளைகளை சற்று தளர்த்தி கொள்ள தயங்குவதில்லை. ரேகாபியர் ஒருவேளை கர்த்தரை சோதித்து பார்த்திருக்க வேண்டும், அல்லது கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாதிருந்திருக்க வேண்டும். தங்களுடைய பாதுகாப்புக்காக ரேகாபியர் கர்த்தரை நம்பாமல் வேறு எதையோ நம்பியிருக்க வேண்டும். கர்த்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் குடும்பத்தின் சட்டதிட்டங்களுக்கும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். இதன் நிமித்தமாய் எரேமியாவுக்கு ரேகாபியரை பற்றி கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் எரேமியாவிடம், நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்று சொல்கிறார். எரேமியா அவர்களை தீர்க்கதரிசியின் அறைக்கு அழைத்து வருகிறார். எரேமியாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தனக்கு சொன்ன பிரகாரம் எரேமியா
அபிசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான அசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லோரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். ரேகாபியர் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள், அது எரேமியாவுக்கு தெரியும். ஆனாலும் எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்று சொல்கிறார். எரேமியா அவருடைய விசுவாசத்தையும் கட்டுப்பாடையும் சோதிக்கிறார். திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்களை குடிக்கச் சொல்கிறார். ரேகாபியர்கள் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டியவர்கள், ஆனால் அவர்களோ இப்போது கல்தேருடைய இராணுவத்திற்கும் சீரியருடைய இராணுவத்திற்கும் தப்பும்படி எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். எருசலேமிலே கூடாரங்களில் குடியிராமல் வீடுகளில் குடியிருக்கிறார்கள். யோனதாப் தங்களுக்கு சொன்ன கட்டளைகளில் ஒன்றை மீறியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்டளையை மீறியதினால் மற்ற எல்லா கட்டளைகளையும் மீறுவார்களா என்பதை எரேமியா சோதித்து பார்க்க வேண்டும். இதற்காக எரேமியா அவர்களிடத்தில் திராட்சரசம் குடியுங்கள் என்று சொல்கிறார். அவர்களோ திராட்சரசம் குடிப்பதை தீர்மானமாய் மறுத்துவிடுகிறார்கள். எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமல் இருப்போம் என்று ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள். தங்களுக்கு திராட்சரசமும் வயலும் விதைப்பாடும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். ரேகாபியர் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருப்பதை எரேமியா புரிந்து கொள்கிறார். இந்த அதிகாரம் யோயாக்கீமின் நாட்களில் நடைபெறும் சம்பவத்தை விளக்குகிறது. இவன் சிதேக்கியாவிற்கு 11 வருஷங்களுக்கு முன்பு ஆட்சி புரிந்தான். எரேமியாவிற்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: ரேகாபியருடைய வீட்டுக்கு போ, அவர்களோட பேசு, அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வா, அவர்களுக்கு திராட்சரசம் கொடுக்க கொடு. இந்த வசனத்தை மேற்போக்காக வாசிக்கும் போது கர்த்தரும் எரேமியாவும் ரேகாபியருக்கு எதிராக சதி செய்து அவர்களை திராட்சரசம் குடிக்க பண்ணுவது போன்று தோன்றும். ஆனால் இந்த சம்பவம் அவர்களுக்கு எதிராக விரிக்கப்படும் சதி அல்ல. யூதாவுக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரேகாபியர் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள், இதை ஒரு உடன்படிக்கையாக செய்து அவர்கள் பல சந்ததியாக கடைபிடித்து வருகிறார்கள். யூதா தேசத்தாரும் பல சந்ததியாக திராட்சரசம் குடிக்காமல் இருந்தார்கள். அதன் பின்பு தங்கள் உடன்படிக்கையில் இருந்து பின்வாங்கி திராட்சரசம் பருக ஆரம்பித்து விட்டார்கள். ரேகாபியருக்கும் யூதா தேசத்தாருக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை சுட்டி காட்டுவதற்காக இந்த சம்பவம் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ரேகாபியர் தங்கள் பெற்றோரின் வாக்குக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். ஆனால் யூதா தேசத்தாரோ தங்களுடைய பெற்றோரின் வாக்குக்கும் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருக்கும் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் யூதா தேசத்தார் மீது மிகுந்த கிருபையோடு நன்மைகளை செய்து வருகிறார். அவர்கள் பாவம் செய்த போதும் கர்த்தர் அவர்கள் மீது மனந்திருங்கி அவர்களை பராமரித்து பாதுகாத்து வருகிறார். ரேகாபியர் என்பவர்கள் ஓபாவின் சந்ததியார். ஓபா மோசேயின் மைத்துனன். இவன் கேனிய வம்சத்தை சேர்ந்தவன். இவர்கள் கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு குடியேறி வந்தவர்கள். இவர்கள் புறஜாதி மார்க்கத்தாராக இருந்த போதிலும் இஸ்ரவேலின் தேவனை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். யூதாவின் தென்பகுதியில் உள்ள வனாந்தரத்தில் குடியேறினார்கள். வனாந்தரத்தில் சஞ்சரிப்பதை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். யெகூவின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த யோனதாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டார்கள். யோனதாப் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்தான், நிலங்களை பயிரிட்டு வந்தான். இந்த கோத்திரத்தார் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாக ஜீவித்தார்கள். கர்த்தர் இவர்களை குறித்து மேன்மையாக பேசுகிறார். யூதாவிற்கு பாடம் கற்பிப்பதற்கு கர்த்தர் ரேகாபியரை ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறார். யோனதாவும் அவனுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் தங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். இதற்கான காரணங்களின் விவரம்:
அவர்கள் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கும் போது நீதிநெறி வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். தங்களுடைய சுதந்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தங்களுடைய கோத்திரத்தின் தலைமைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும் என்றும் விரும்பினார்கள். தேவாலயத்தில் பல அறைகள் உள்ளன. அவை வெவ்வேறு ஊழியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன. யசினியா எரேமியாவின் குமாரன். இந்த எரேமியாவும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவும் வெவ்வேறு நபர்கள். எரேமியா தீர்க்கதரிசி எல்லோரையும் அழைத்து கொண்டு தேவாலயத்தில் உள்ள ஓர் அறைக்கு வருகிறார். அங்கு திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்று எரேமியா கூறுகிறார். ஆனால் அவர்களோ நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை என்று கூறி திராட்சரசம் குடிக்க மறுத்து விடுகிறார்கள். அதற்கான காரணத்தையும் எரேமியா தீர்க்கதரிசியிடம் விளக்கி கூறுகிறார்கள். இதன் பின்பு எரேமியா இந்த சம்பவத்தை யூதாவிற்கு பொருந்துமாறு விளக்கி கூறுகிறார். யசினியா என்னும் பெயருக்கு கர்த்தர் கேட்கிறார் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் யசினியாக்கள் ரேகாபியரின் தலைவன். இவன் பாபிலோனின் சேனைக்கு பயந்து ரேகாபியரை எருசலேமிற்கு அழைத்து வந்தான். மாகாத்தியனின் குமாரன். இவன் யூதருடைய படைத்தலைவன். கெதலியாவோடு நேசமாக ஒப்பந்தம் செய்து கொண்டான். மறுபெயர் யசனியா. சாப்பானின் குமாரன் ஆசூரின் குமாரன். இக்காலத்தில் மாசையா உதவி பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்கிறான். இங்கு கூறப்பட்டிருக்கும் அறை மாசையாவினுடைய அறையாகும். ஆசாரியர்கள் தங்களுடைய தேவாலயத்து ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக தேவாலயத்தில் அவர்களுக்கு தனித்தனியாக அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வசனத்தில் மூன்று அறைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆனான் என்னும் புத்திரருடைய அறை. ஆனானியர் ஏரோமியாவோடு நட்பாக பழகினார்கள். ஆகையினால் ரேகாபியரை சோதித்து பார்ப்பதற்கு அவர்கள் தங்கள் அறையை எரேமியாவிற்கு கொடுத்தார்கள். ரேகாபியரின் பிரதியுத்தரம். நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. என்றைக்கும் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று எங்களுடைய தகப்பன் யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நாங்கள் வீட்டை கட்டமாட்டோம். நாங்கள் விதையை விதைக்க மாட்டோம். நாங்கள் திராட்சை தோட்டத்தை நாட்ட மாட்டோம். நாங்கள் திராட்சை தோட்டத்தை கையாள மாட்டோம். நாங்கள் எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்போம். எங்களுடைய தகப்பன் யோனதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமில் தங்கியிருக்கிறோம்.